இயற்கை காப்போம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றியான ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கோழிங்களுக்கு என்னென்ன தீவனம் தரேன் அப்படின்றதான் இன்றைக்கான நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இயற்கை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த தீவனம்லாம் நான் எதில் கொட்டி நான் வச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அந்த பிளாஸ்டிக் அந்த பக்கெட்டு போல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு இந்த தீவனம் கொட்டி வைக்கிறதுக்காகவே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக இந்த மூலிமா இந்த பக்கெட்டு அந்த மாதிரிலாம் உள்ள நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது வண்டு பூச்சி அந்த மாதிரி எதுவும் அடிக்காது, நம்ம தீவனமும் எதுவும் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். சரி, நான் கோழிங்களுக்கு என்னென்ன தீவனம்லாம் நான் தரேன் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இது உங்களுக்கு என்னன்ட்டு தெரியும். இது என்னன்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோழிக்கு தேவையான தீவனம். இது கோழிக்கு கோழி பண்ணைங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழிங்களுக்கான தீவனம் அப்படின்ட்டு நீங்கள் கடையில் கேட்டால் கூட தருவாங்க, அந்த தீவனம் தான். அதுவும் ஒன்று யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன்லாம் தராங்க, ரேஷன் அரிசி. அரிசி கொஞ்சம் நல்லா இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கோழிக்கு தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை. இப்போ நம்ம இன்றைக்கி கோழிங்களுக்கு நான் என்னென்ன தீவனம்லாம் வைக்கிறேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். இது அந்த கோழி தீவனம். இது அது ஒரு 1.5 கப்பு எடுத்து போட்டுற பாருங்கள். கோழி தீவனம் அது ஒரு 1.5 கப்பு, அப்புறம் கோதுமை அது ஒரு 1.5 கப்பு, அரிசி இது மூணும் நம்ம இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி தான் கோழிக்கு தீவனம் வைக்க போகிறோம். இப்போ நான் ரொட்டீனாக நான் என்ன தீவனம் கோழிங்களுக்கு தரேன்னு பார்த்திங்கன்னா இது தான் தரேன். கோழிங்களோட குரோத்தும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்ததில்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நானும் கோழிங்களுக்கு வெறும் அரிசி மட்டும் தான் போடுவேன். அரிசி போடுறதால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த வெள்ளை கழிச்சல் அந்த பிரச்சனை வந்துது. அதனால தான் அந்த அரிசி நம்ம வெறும் அரிசி போடாமல் அது கூட இது மாதிரி தீவனம் இந்த மாதிரி கோதுமை கம்பு கேழ்வரகு இது மாதிரிலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா கோழிக்கு ரொம்பவே சத்தாக இருக்கும். அண்டு வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி நோய்களும் கோழிங்களுக்கு எதுவும் வராது. அந்த கழிச்சல் போன கழிச்சல் அந்த மாதிரி எந்த நோயும் வராது பாருங்கள். இப்போ அரிசியும் ஒரு 2 கப்பு எடுத்து போட்டாச்சு, 2-3 கப்பு. இப்போ நான் அதில் எதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோ அந்த படின்னு சொல்லுவாங்க அதில் தான் நான் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள். நம்ம கோழிங்க வந்து வெளியே மேய்ச்சலில் போகிறதால வந்து நம்ம தீவன செலவும் நம்ம ரொம்பவே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம மார்னிங் இப்போ நான் ஒரு டைம் இப்போ மேலே இருக்க கோழிங்களுக்கு அவ்வளோ கோழிங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த 1 கிலோ 1.5 கிலோ தீனி வைப்பேன் நான். அவ்வளோதான் நான் இந்த கோழிங்களுக்கு நான் செலவு பண்ணுற காஸ்ட்டு அண்டு தீவனம் எல்லாமே அவ்வளோதான். காலையில் அந்த தீவனம் அந்த மாதிரி வச்சு விட்டேன்னு பார்த்திங்கன்னா அதோட ஈவினிங் தான் கோழிங்க எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருமே பாருங்கள். இப்போ நம்ம அந்த அளந்து வச்சுருக்க அந்த தீவனம் பாருங்கள், அது வந்து நம்ம அந்த குண்டாலேயே நம்ம குட்டி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கலைக்க வேண்டியது தான். கோழி இந்த தீவனம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஒரேடியாகவும் நம்ம கோழிகளுக்கு இந்த மாதிரி தீவனம் மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நல்லா ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கலைக்கலாம். தீவனத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது மாடி மேலே இப்போ இன்னும் கோழி திறந்து விடாமல் இருக்கேன். காலையில் டைமும் ஒரு 8:30 ஆகிடுச்சு, போயிட்டு நம்ம திறந்து விடுவோம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண தீவனத்தை வந்து நம்ம மாடி மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோழிங்களாம் ஃபுல்லாக கத்திகிட்டே இருக்குது, டைம் 8:30 ஆகிடுது, கோழிங்களும் கத்திகிட்டே இருக்குது. நான் எதில் இந்த தீவனம் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கர் தான். இது நம்ம கோழிங்களுக்கு அந்த தண்ணி வைக்கிற ட்ரிங்கர், ஒன்று எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து தீவனம்லாம் எறையக்கூடாது அப்படின்னா அந்த ட்ரிங்கரில் இப்போ நான் சுற்றியும் தீவனத்தை வச்சுட்டு காலையில் நான் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள். அந்த நான் அந்த மிக்ஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். அந்த அரிசி கோதுமை அந்த கோழி தீவனம் இது எல்லாமே நான் அதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எதில் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம அந்த சிமெண்ட்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க அது தான். இது சிமெண்ட் ஓடு, அந்த ஓடு தான். அது உடஞ்ச ஓடு ஒன்று இருக்குது, அந்த ஓட்டில் தான் நான் தினமும் அந்த தீனி போட்டுன்னு இருக்கேன்.
எதுக்கு நான் இதில் போட்டு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தரையிலையும் போடலாம் அண்ட் மண்லேயும் போடலாம். மண்ணில் தரையில் இதெல்லாம் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கோழி தீவனம் அதெல்லாம் வந்து அந்த கோழியெல்லாம் சாட முடியாது. ஃபுல்லாக அந்த மண்ணிலே அந்த பவுடர் அந்த மாவு மாதிரி இருக்கிறது வந்து எல்லாமே மண்ணிலேயே கீழே விழுந்துடும். அது கோழிங்களால் சாட முடியாது அண்டு வேஸ்ட்டும் ஆகிடும் அந்த கோழிங்களுக்கு, கோழிங்க சாப்பிடாமல். அதனால தான் இந்த மாதிரி கோழி தீவனம் வைக்கிறதுக்காக அந்த தட்டு, இந்த மாதிரி இந்த ஓடு, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா அந்த கோழி தீவனமும் எறையாது, தீவனமும் வேஸ்ட் ஆகாது. அதனால தான் நான் இதில் போட்டது. பாருங்கள் கோழி கொட்டகையும் இன்னும் நான் திறந்து விடல, போட்டிருந்தேன் இன்னும் அப்படியே இருக்குது. உள்ள எல்லாம் ஒரே அமங்கலம் பண்ணிட்டு சத்தம் போட்டுனே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கோழிங்கெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம கோழி கூண்டு திறந்தோடனே இப்போ தீனி வச்சிட்டோன்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொட்டைக்கு வந்து ஃபுல்லாக பிரிக்க அந்த கோழியோடைய எச்சம் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். டெய்லி டெய்லியும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் அந்த ஃபார்ம் உள்ளது, நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு எதுவும் தெரியாது. வெளியே பக்கத்தை விட அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லு எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகாது. அண்டு இந்த கோழியோடைய எச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தினமும் நீங்கள் க்ளீன் பண்ணி பெருக்கி நீங்கள் எடுத்து வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. அதனால தான் நீங்கள் பண்ணையும் நீங்கள் சுத்தமாக நீங்கள் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோழிங்களுக்கு எந்த ஒரு நோய் எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால தான் கோழி பண்ணைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது. திறந்து வச்சு இப்போ எல்லாம் ஒரே பறந்துன்னு ஃபுல்லாக வெளியே வரும் பாருங்கள். வரத்துக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். கருசை அவள் பறந்து போனதே தெரில பாருங்கள், சரணன்னு பறந்து போயிடுச்சு. கருங்கோழி சாவில் மட்டும் உள்ளே விட்டு வச்சுருக்கேன், வெளியே விட்டனா கோழிங்களை அது மேட் பண்ணி கிராஸ் ஆகிடும் அப்படின்வே அந்த கருசாவில் மட்டும் கூண்டு உள்ளே வச்சுருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்ணுருக்குன்னு பாருங்கள். வச்ச தீவனத்தை நான் டெய்லியும் வைக்கிற தீவனம்னு பார்த்தீங்கன்னா இது தான். இல்லை சென்டரில் எப்பயாச்சும் ஒரு டைம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அரிசியை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதில் அந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி எல்லாத்தையும் அதில் போட்டு வேக வச்சுட்டு நல்லா சாப்பாடு செஞ்சுட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயாச்சும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வைப்பேன். நெக்ஸ்ட்டு குடிக்கிற தண்ணியிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு மஞ்சள் போட்டு அந்த மாதிரி போட்டு கலக்கி அந்த மாதிரி வைப்பேன். அப்புறம் இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது நம்மளதே முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் முருங்கைக்காய் சீசன் தான், அந்த முருங்கை கீரைங்களை வந்து அதை பறித்து போடுவேன். அந்த கோழி குஞ்சுங்களும் அந்த பழுத்த இலை அந்த மாதிரி கொட்டிருந்தெல்லாம் ரொம்பவே அழகாக சாப்பிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டீனாக நான் கொடுக்குற தீவனம் இது தான், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.